இன்னைக்கு நம்ம தேவர் சமுதாயம் உருப்பிட்டனாலதான் இந்த நிலத்துல இருக்கும். தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், அவர் வழிதான் என் வழி. எல்லாத்தையும் அரவழிப்போம், எல்லாரையும் கட்டி பிடிப்போம், எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்வோம். ஆனா நம்ம சமுதாயத்துக்கு நிக்க வைப்போம். இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு ஆதரவு கேட்டு ஏழு அமைச்சர்கள் போயிருக்காங்க. அப்ப அந்த சமுதாய தலைவர் வளர்ந்துட்டானா இல்ல நம்ம பின்னங்கி போயிட்டோமா? எத்தனையோ முதல்வர்கள், எத்தனையோ அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வாண்டியார் அண்ணன் இல்லத்திற்கு சென்றது இந்த தமிழகம் மறக்கவில்லை. சில இடங்கள்ல உட்பிரிவு பார்த்து நீ பெரியாள் நான் பெரியாள், இங்க எவனும் பெரியாள் கிடையாது. தேவிக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர தவிர இங்க எவனும் பெரியாள் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நான் பாக்குறப்பெல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிற இவ்வளோ ஃபங்க்ஷன் பேசியிருக்கேன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அப்பா சேதுராமன் அப்பா, என்னோட மாமா ஸ்ரீதர் வாண்டியார் மாமா, எல்லாம் நான் மாமா அண்ணன் பங்காளின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதான் உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஓடுறது எல்லாத்துக்குமே ஒரே ரத்தம், அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து சமுதாயத்துக்கு வந்து 25 ஆண்டுகளாக தெரியும். அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க, அப்பாவை தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சமுதாயம் சார்ந்த பல விஷயங்கள், போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல இல்லல்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு போராட்டம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, சரவண தேவர் அவர்களுக்கும் சேர்த்து. மறக்க கூடாது சில விஷயங்கள். இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நான் வந்து சமுதாயத்துக்கு போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இதை வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருப்போம். சரி, நம்ம ஒரு படித்து ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கோம். எல்லாரும் வந்து இன்னைக்கு படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம சொன்னோம்ல, ஏன் சொல்லுவாங்க இன்னும் நம்ம ஏன் உருப்பிடாமல் இருக்கோம், உருப்பிட்டிருக்கோம், ஏன் உருப்பிட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம தேவர் சமுதாயம் உருப்பிட்டனாலதான் இந்த நிலத்துல இருக்கோம். பெருமைப்படுங்க. யார் என்ன யார் என்ன போற சொல்லாதீங்க, குறைய சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள அந்த ஒத்துமை வந்துருச்சு, எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும், இதுதான் ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சரி நம்ம என்ன பண்ணலாம், நானும் ஒரு அமைப்பை அமைச்சு, நானும் ஒரு கூட்டம் கூட்டி ஓகே. ஏன்னா நம்ம தலைவர்கள், நம்ம அப்பா மாமா எல்லாரும் வந்து அமைப்புகள் அமைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப நானும் அதை வந்து பண்ணணுமான்னு யோசிச்சேன். அப்போ சில முக்கியமான நபர்கள் என்னை வந்து உட்கார வச்சு, நீ வந்து இதுல சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம வந்து கேட்கிற இடத்தோட கொடுக்கிற இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனாலதான் பிஜேபியில சேர்ந்தேன். ஸ்டேட் பாலிசி இல்ல, ஸ்டேட் பாலிட்டிக்கல்ஸ் இல்ல, சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலிட்டிக்ஸ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். சினிமா துறைங்கிறது ஒரு கை, இன்னொன்று வந்து என்னோட பாலிட்டிக்ஸ்ங்கிறது சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாட்ட வந்து கத்துக்கிட்ட விஷயம். எங்க அப்பானால வந்து ரெண்டு தடவை எலெக்ஷன்ல ரெண்டும் ஜெயிக்க முடியல, அதை நான் நிறைவேற்றுவேன். நான் எலெக்ஷனில் சத்தியமாக நிற்க மாட்டேன், என்னோட தலைவர்களால் நிற்க வச்சு மினிஸ்டர் ஆக்கி அழகு பார்ப்பேன். இது நடக்கும், இந்த தடவை நடந்தே ஆகும். நம்ம சமுதாயத்தோட ஸ்ட்ரென்த் இப்போ காட்டலைன்னா வாழ்க்கையில் என்னைக்குமே நீங்கள் காட்ட முடியாது. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், அவர் வழி தான் என் வழி. எல்லாத்தையும் அரவழிப்போம், எல்லாரையும் கட்டி பிடிப்போம், எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்வோம். ஆனால் நம்ம சமுதாயத்துக்கு நிக்க வைப்போம் என்னைக்குமே. ரொம்ப சந்தோஷம். சட்டக்கல்லூரி மாணவர்கள் என்னைக்குமே உறுதுணையா இருக்கணும். நம்மளோட உடன்பரப்பு எல்லாரையும் அரவணைக்கணும், எல்லாருக்கும் வந்து ஒன்னா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ரொம்ப நன்றி, எனக்கு வாக்களித்ததுக்காக ரொம்ப நன்றி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவருடைய ஆசியுடன் நடைபெறும் இந்த முக்குளத்தோர் சட்ட மாணவர்கள் இயக்கம் சார்பில் நடத்தப்படும் இந்த விழாவிற்கு நாம் குடும்பமாய் கூடுவதற்கு இந்த சட்ட மாணவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே பிடி அரசுகுமார் நான் அப்பிலிருந்து ஹை பிரஷர்ல ஆகிட்டு இருக்கிறேன். ஏன்னா மத்திய அரசுல இருக்கிறதுனால அண்ணனுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். சமுதாய சார்ந்த நிகழ்ச்சிகளில் எந்த அரசியல் கட்சிகளில் இருந்தாலும் என் சமுதாயம் தான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு அண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மேடையில் அண்ணனோட ஒரே ஒரு கோரிக்கை உங்கள் சார்பாக நான் வச்சிருந்தேன். மத்திய அரசில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பிடி அர, ஏன்னா நாங்கள்லாம் அப்போ அண்ணன் வாண்டியார் அண்ணன் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், நாங்கள் வந்து அரசியல் பவர் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாம் சமுதாயம் சமுதாயம்னு
சமூகத்தினுடைய பின்னணியிலே நாங்க போய்கிட்டு இருக்கோம். அதனால பிடி அரசுமார் என்ன இந்த மேடையில கேட்டுக்கிறேன், வருகின்ற அக்டோபர் 30ஆம் தேதி உங்களுடைய பதவியினுடைய பவரை யூஸ் பண்ணி தெய்வீக திருமகன் பசுவன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பேரை சூட்டுவதற்கு அண்ணன் காரணமாய் இருந்தால் பசுமுனில் ஒரே பந்தலில் அனைத்து தலைவர்களும் அண்ணன் பிடி அரசகுமார் அண்ணன் பந்தல்ல நாங்கள் எல்லாரும் நிற்போம் என்று சொல்லி என் சமுதாய சொந்தங்களே, இது போன்ற விழாக்களை முன்னிறுத்துங்க. இந்த சமூகத்துக்கு என்ன வந்தாலும் சரி, அண்ணன்மார்கள் திரு ஸ்ரீதர் வாண்டியார் அண்ணன் இருக்காங்க, சமுதாய தலைவர் நாங்க இருக்கோம். அதாவது இன்னைக்கு ஒரு வெக்கக்கெடாத விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இன்னைக்கு ஒரு சமுதாய தலைவர்களுடைய இல்லத்திற்கு ஒரு ஆதரவு கேட்டு 7 அமைச்சர்கள் போயிருக்காங்க. அப்ப அந்த சமுதாய தலைவர் வளர்ந்துட்டானா இல்ல நம்ம பின்தங்கி போயிட்டோமா, இதை நம்ம யோசிக்கணும். அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ முதல்வர்கள் எத்தனையோ அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் வாண்டியார் அண்ணன் இல்லத்திற்கு சென்றது இந்த தமிழகம் மறக்கவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நான் போல இதை நம் சமூகம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு ஒரே கொடி ஒரே மரம் என்ற ஒரு கொள்கை வந்தால்தான் நம்முடைய சமூகத்தின் மீது உள்ள பயம் வரும். பயம் என்பது ஆயுதம் ரீதியான இது இல்ல, அறிவு சார்ந்த அண்ணன் மரியாதை கூட என்னுடைய பங்காளி சொன்ன மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் நம் முன்னிறுத்தி கல்வி ரீதியாக பதவி ரீதியாக நம் முன்னிறுத்தி செல்ல வேண்டும். இதை புரிந்து கொண்டு நம்மளுடைய முக்குளத்தூர் சமூகம் சில இடங்கள்ல உட்பிரிவு பார்த்து நீ பெரியால நான் பெரியால இங்க எவனும் பெரியாது கிடையாது. தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை தவிர இங்க எவனும் பெரியாது கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொண்டு நாமெல்லாம் ஒரே குலம், அதான் முக்குளம் என்று சொல்லி என்னென்றைக்கும் இந்த சமுதாயத்துக்கு ஒன்றென்றால் இந்த மூர்த்தி தேவர் வந்து நிற்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.